சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதாங்க நம்ம ஹோம் பட்டன். சாம்சங்கில் இல்லை எல்லா ஃபோன்கள்லையும் வரக்கூடிய ஹோம் பட்டனை சாம்சங் சமீபத்தில் லான்ச் பண்ணக்கூடிய புது மொபைல்களில் இந்த ஹோம் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லா மொபைலும் இல்லை, ஒரு சில சீரீஸில் வந்துட்டு இந்த ஹோம் பட்டனை நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சாம்சங்கோட எஸ் சீரீஸ்லையும் ஏ சீரீஸ்லையும் இந்த ஹோம் பட்டனை பார்க்க முடியாது. இந்த மொபைலை வாங்கினவங்க ஹோம் பட்டனை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸே இல்லாம உங்க மொபைலை இயக்க முடியும். இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்பிளோட ஐபோன் எக்ஸில் வந்து ஹோம் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து சொல்ல போனால் சாம்சங் கேலக்ஸியில் உள்ள எஸ் சீரீஸ்லையும் ஏ சீரீஸ்லையும் சமீபத்தில் வரக்கூடிய மொபைல்களில் இந்த ஹோம் பட்டனை பார்க்க முடியறதில்ல. ஸோ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா பட்டன் மேப்பருங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்கள் நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் பட்டனை இந்த அப்ளிகேஷன் மூலியமாக சரி செய்ய முடியும். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் பட்டன் மேப்பருங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸில் வந்துட்டு ஒரு 6-7 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் பீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்வாப் பேக் அண்ட் ரீசன்ட் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீன் லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டனில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் பட்டனில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட்டை பே பண்ணால் தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுவும் அப்படி தான். ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனும் அப்படி தான். வால்யூம் பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் வந்து அப் பண்ணுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் ப்ரெஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வால்யூமை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு. அதே நேரத்தில் வால்யூமை டவுன் பண்ணுறதுக்கு வந்துட்டு வால்யூமை குறைக்கிறதுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ் சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் ப்ரெஸ் இது வந்து இதுவும் குறைக்கிறதுக்கு தான். ஸோ இது தேவைன்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வைப் இது வந்து நீங்கள் பே பண்ணால் தான் இது வந்து அன்லாக் பண்ண யூஸ் பண்ண முடியும். வால்யூம் லாங் ப்ரெஸ் வைப்ரேஷன் டிஃபால்ட்டாக 30% கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் இதுக்கும் பே பண்ணணும். ஆட் பட்டனுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட் பட்டனில் ஒன்றும் இல்லை, கீழே வந்து கீழ்போது ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டாட்டில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டேப் பண்ணோம்னா நமக்கு தேவையான ப்ரெஸ் ஆட் பட்டன் அதுவும் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, எல்லாமே உங்களுக்கு பே பண்ணி தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். தீம் இருக்குது, ரீசெட் டு டிஃபால்ட், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சர்வீஸ், அன்இன்ஸ்டால், லாங்குவேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 7 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா லாங்குவேஜும் யூரோப்பியன் லாங்குவேஜ், ஒரு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஷியன் கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலியமாக ஹோம் பட்டனை எப்படி அப்ளிகேஷன் மூலியமாக இயக்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க.